பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷன்ஸ், ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள், பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். 75 நாட்களை கடந்து பரபரப்பா போயிட்டு இருக்க பிக் பாஸ் சீசன் 6ல இந்த வாரம் ஒரு சூப்பரான வாரமா இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் பிக் பாஸ் சீசன் ஆரம்பிச்சாலே எஸ்பெஷலி ஸ்கூல் டாஸ்க்காக ஆவலா காத்துட்டு இருக்க நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. ஏன் நானே அந்த டாஸ்க் ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு ஆசிரியர் மாணவர்கள் டாஸ்க் பயங்கர ஃபன்னாவும் பயங்கர காமெடியாவும் வந்து இருக்கும். அண்ட் அந்த வகையில தான் இந்த டாஸ்க்கும் பயங்கர ஃபன்னா வந்து அமைஞ்சிருந்தது. அண்ட் ஒவ்வொரு டேவோட எண்ட்ல அவங்களோட ஃபீலிங்ஸ் ஒரு கவிதையா வந்து சொல்ற விஷயம் ரொம்பவே வந்து டச்சிங்கா இருந்தது. அண்ட் என்னதான் டாஸ்க் எல்லாம் பயங்கர ஃபன்னா இருந்தாலும் வீக்கெண்ட்ல நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் என்னென்ன சொல்ல போறாரு, யார் எலிமினேட் ஆக போறா அப்படின்ற ஒரு விஷயம் தான் வாரம் ஃபுல்லா பிரியாணி சாப்பிட்டு வீக்கெண்ட்ல பீடா போற ஒரு ஃபீல தரும். அந்த வகையில இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போறா அப்படின்ற மாதிரியான நியூஸ் தான் இப்ப நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது வேற யாரும் இல்ல, இவ்வளவு நாளா கேம் பிளேல ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்த தனலட்சுமி அவர்கள் தான் இந்த வாரம் எலிமினேட் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் தான் இப்ப நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. தனலட்சுமி அவர்களோட வாழ்க்கையில பிக் பாஸ் ஒரு திருப்பு முனையா இருக்கும் அப்படின்னு வந்து நம்பலாம். பிகாஸ் சாமானிய மக்கள்ல இருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் கிட்டத்தட்ட 75 நாட்கள் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்ததுக்கு உங்களோட வாழ்த்துக்களை அவங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து லீவ் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரியான பல நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சினி உலகம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா சில புரிதலான விஷயங்கள் தப்பு, அவருடைய புரிதல் வந்து தவறா இருக்கு. ஒரு புரிதல் வந்து நம்பரா பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் 800 தான் இருக்கு, 400 ஸ்கிரீன் தான் கொடுக்கணும் அப்படின்ற புரிதலே தப்பு. இப்போ நம்பர் ஒன் ஸ்டார்ன்றதால இவருக்கு தான் நிறைய ஸ்கிரீன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறதெல்லாம் தப்பான ஒரு ஆர்குமெண்ட். அப்படின்னா நீங்க வந்து இதே ஸ்டேட்மெண்ட் அங்கே விடுவார் அவர். அந்த நான் கேட்குற ஒரே கேள்வி அங்கே வந்து